அண்ணா, ரொம்ப வலிக்குதானா? மருந்து போடுவோம். விஷம் இல்லாச்சா? அதான் கடுகடு கடுக்குது. சாமானியமா புண்ணு ஆற மாட்டுதுப்பா. காலை காட்டுனேன், அது எப்படி ஆறாம போகுதுன்னு நான் பார்த்துறேன். வலிக்குதுப்பா, கொடுண்ணா கொடுண்ணா கொடுப்பா. பச்சலைய வச்சு கட்டினா பட்டுன்னு ஆறி போயிரும். காலம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்பா. இந்த காட்டை விட்டுட்டு எங்க கூட வந்திருப்பான அப்பவே என் மூத்த பொண்ணு சொல்லி அழுவுச்சு. என் பொண்ணு கூட்டு கூட என்னால போக முடியலப்பா. எனக்கும் ஆசை இல்லாமலா இருந்துச்சு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா செஞ்சதெல்லாம் சரின்னு தோணுது, சரியில்லைன்னு தோணுது. தரக்கணங்க என்னையும் குடும்பத்தையும் நிம்மதியா இருக்க விடுதேப்பா. இருக்க விட்டான்லா. நான் என் மூத்த பொண்ணை பார்த்தது என் கண்ணில் நிற்கிதப்பா. குழம்பு பானையை தட்டி விட்டுறாதண்ணா. பண்டினா வந்தா சொல்றேன்பா. ஒரு கண்ணை அந்த பக்கமே வச்சிருங்க. ஏப்பா அங்க என்ன அதிரடி படையா வருது? கண்ணு அங்க வச்சிருக்கிறதுக்கு வந்தா சொல்றேன்பா. அண்ணன் எத்தனை வாட்டிப்பா சொல்றது? வந்தா சொல்றேன்பா. அது இல்லண்ணா, நான் வேற ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். ஓஹோ, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா? என்னப்பா சொல்லு சொல்லு. எங்க நீ இப்படி கேட்ட உடனே மறந்து போச்சு. சரி, ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லு. அண்ணா என்னப்பா ஞாபகம் வந்துருச்சா? இல்லண்ண, கண்ணை கொஞ்சம் அங்கே வச்சிருந்தேன். ஐயோ ஐயோ ஐயோ, தாங்க முடியலப்பா உன் இம்சா. தாய் வந்ததும் உங்ககிட்ட சொல்றேன்ப்பா. என்ன பொண்டாட்டி போயிட்டேன் என்ன பண்ணுறது? எல்லாருக்காக இப்படி ஆகி போச்சு. உனக்கு தான் தெரியுமே, என் பெரியம்மா வித்யாராணி முகத்தை நான் பிறந்ததுலேருந்தே பார்க்கலப்பா. பிள்ளை என்ன மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முத்து கூட இங்கே இருக்கும்போது சொல்லிகிட்டே இருக்கும்ல. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இதாம்பா, இதே பாறையில் தான்பா முத்து முத்துன்னு எழுதி வச்சுருந்தம்பா. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்து குழந்தை பிறந்து வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம்பா. இப்போ இதே இடத்துல முத்துவும் நான் உயிரே வச்சுருக்க என் மூத்த பொண்ணு வித்யாவும் என்னை பார்க்க வராங்க.
காணம் ரொம்ப விசித்திரமானதுப்பா. நானா போய் பார்க்காட்டியும் இத்தனை வருஷம் கழிச்சு உள்ள என்ன பார்க்க வருது? அதான் கைகால் ஒரு இடத்த நிக்க மாட்டேது. வர்றாங்க வர்றாங்க. போனா போனா படிப்புக்காரசியாமே பேசுற கண்ணு பேசுற சாமி பார்க்கவே வரல சாமி 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 அப்ப பார்க்க என்னடா பேச மாட்டேன் அப்பா அடிமா அடியா அடிமா உன்னை பார்க்க வர தப்பு தாண்டா தப்பு தாண்டா சாமி பிள்ளைங்க அப்பா காட்டுல இருப்பார எல்லாரும் சுடுவார கேக்குறாங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா பிள்ளைங்க என் கூட பேச மாட்டேங்கிறாங்கப்பா அப்பா தப்பு செஞ்சா அப்பா சுடுவேன் நீங்க தப்பு செய்றீங்கன்னு நினைச்சு அவங்க யாராச்சும் என்ன சட்டு போட்ட அப்பா கிட்ட அப்படி எல்லாம் பேச கூடாதுடா சொல்லாத பேசுட செஞ்சு தப்பு எங்கேயும் பதில் சொல்லிதான் ஆகணும் நான் என் பிள்ளைக்கு பதில் சொல்லிட்டு போறேன் நீ பேசாதேயோ கேட்டா கேட்டா அப்பாவும் அப்படி ஆகிவிட்டானப்பா இந்த விளையாட்டுல வந்து இருக்குன்னு எனக்கு என்ன தலைவிதியா அப்பாவுக்கு தலைவிதியாப்பா ஊர்ல பங்காளிங்க கொஞ்சம் பேர் என்னமா நான் பலத்தானா என்ட நான் எவ்வளவோ தள்ளி தள்ளி போனடா முடியலடா முடியல பிரச்சனை பண்ணி பிரச்சனை பண்ணி அணங்காட்டுல கொண்டாந்து விட்டானடா சரிங்கதான் இருக்கணும் பார்த்தா அப்பாவை கொலை பண்ண பார்த்தானடா போலீஸ்கார வந்தா கட்ட விட்டானா அப்பாவுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லப்பா எல்லாரும் செய் செய்யானுவோம் கடத்துல நான் மாட்டிக்கிட்டேன் பங்காளிய மறுபடியும் என்ன சுட வந்தானுவோம் அப்புறம் நான் சுட்டேன் அவனு செத்தானுவான்
போலீஸ்காரன் வந்தானோ? என்ன சுட பார்த்தா நான் அவனை சுட்டேன். நான் இப்படிதான்டா அழகாட்ட வந்து கிடக்குறேன். சாமி உன்னை இவ்வளவு நல்லா பார்க்க விட்டுடா. நான் பாவிடா பாவிடா உன் முகத்தை பார்க்காம இருந்துடா. ஏய் சீக்கிரம் என் பிள்ளைக்கு சாப்பாடு தூங்கடா. சாமி அப்பா கையில உடனே சோறு விட்டு நான் எவ்வளவு நல்ல கனவு கண்டு தெரியுமா? சாமி என்ன கடைக்கு கூட்டிட்டு போய் தின்பண்டு வாங்கி தருவீங்கள் அப்பா? வந்துருப்பா வீட்டுக்கு. இந்த காடுல வேணாப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. எங்களெல்லாம் விட்டுட்டு இங்க எப்படிப்பா இருக்க? எங்கெல்லாம் வேணாப்பா, எங்க கூட வந்துருப்பா. வாங்கப்பா போலாம். சாமி இப்ப என்ன வர முடியாதுதான். வரும்போது வருவேன் வருவேன் வந்து உன் கூட இருப்பட்டா. என் சாமி கூட இருப்பேன். என்னால உங்ககிட்ட சொல்ல முடியலங்க. எனக்கும் புருஷன் கூட வாழணும்னு ஆசையா இருக்குங்க. உங்க நிலைமை தெரிஞ்சுதாங்க நான் போறதுக்கிட்ட இருக்க. என்னால முடியலங்க. பிள்ளைங்களெல்லாம் வளர்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. படிப்பு செலவு, வீட்டு வாடகை எல்லாத்தையும் நான் யார்கிட்டங்க போய் கேட்பேன்? ஏதோ புடவை வித்து வர காசுல சமாளிக்கிறேன். நீங்க யார் யாருக்கோ அள்ளி கொடுக்கறீங்களே, அத வச்சு என்கிட்டயும் பணம் கொட்டி கிடக்குதுன்னு நினைக்கிறாங்க. போலீஸ் வந்து வீரப்ப பணம் கொடுக்கறானா எங்கடி வச்சிருக்க எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்டு என்ன அடிக்கிறாங்க. இத பாருங்க, நான் இன்னும் மஞ்சள் கைதாங்க போட்டிருக்கேன். என் குடும்பம் கஷ்டப்பட்டோம், யார் என்ன செய்ய முடியும்? என் சாமி இருக்கு. அழுவாத. எங்க நம்ம சின்ன புள்ள எங்க இருக்கு, எங்க வளருது கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. வேற வரும்போது சொல்லுவோம்பா. எங்க வளர்ந்தாலும் நம்ம புள்ள தங்க மாட்டு வளரும். எனக்கு நேரம் ரொம்ப நான் பணம் தரேன். உன்னால இப்ப அதை வச்சு காப்பாற்ற முடியாது. அப்படியே கொடுத்தாலும் நான் எது கொடுத்தாலும் போலீஸ்காரன் சும்மா விட மாட்டான். நான் நேரம் ரொம்ப தரேன். அப்பா பேசுறதெல்லாம் கேட்டீங்களே, இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஓஞ்சிரும். எல்லாத்தையும் சரி கட்டிட்டு தங்கம் நீ நினைக்கிற மாதிரி உன் கூடவே வந்திருக்கடா சாமி. நீ சொன்ன மாதிரியா இந்த அலங்காட்டில் இருக்க மாட்டேன். நம்ம ஊருக்கு வந்து உன் கூட இருப்பண்டா, உன் கூட இருப்பண்டா சாமி.
உனக்கு திங்கிற பண்ணலாம் வாங்கி தரேன். உன் கையை பிடிச்சு கூட்டு போய் கூட்டு வந்து